நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் வந்துட்டு SETC பஸ்ஸில் வந்துட்டு ஆன்லைனில் பஸ் டிக்கெட் வந்துட்டு எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதாவது புக்கிங் பண்ணுறது அப்படின்னு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து புக்கிங் பண்ணதும் அந்த புக்கிங் டிக்கெட் வந்து இடிக்கெட் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. தவறுதலாக நீங்கள் அந்த மெயில் ஐடியை வந்து மெயிலை வந்து டிலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டை வந்து ஆன்லைனில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து TNSETC அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நிறைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட லாகின் ஐடியை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து லாகின் ஆயிரும். இப்போ நீங்கள் அந்த வந்து மெயிலை வந்து டிலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இடிக்கெட் வந்துட்டு டிலேட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பஸ்ஸில் வந்து இப்போ டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா செக் பண்ணும்போது நீங்கள் வந்து பிரிண்டட் டிக்கெட்டை காட்டணும். ஆன்லைன் டிக்கெட்டை வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா என்னென்னு சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு வந்துட்டு ரூல்ஸ் பேசுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் எடுத்து வைக்கிறது வந்து சேஃபு. ஒருவேளை அந்த மெசேஜ் வந்து டிலேட் ஆகிடுனா அதை எப்படி ரீப்ரிண்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் அந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கிங் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எப்போலாம் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போனீங்க அப்படின்னா அந்த டிக்கெட் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் அது மூலமாக வந்துட்டு மறுபடியும் உங்கள் டிக்கெட்டை வந்து ரீப்ரிண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 13ஆம் தேதி வந்துட்டு பஸ் டிக்கெட் ஒன்று புக் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் அதாவது வந்துட்டு 2019 வந்துட்டு நான் 13ல வந்து ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டிக்கெட்டு. இப்போ இந்த டிக்கெட்டை எப்படி வியூ பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டாட் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ ஆகும். அதே இது வந்துட்டு பிரிண்டட் இ டிக்கெட் பிரிண்ட் இ டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த டிக்கெட் வந்து மறுபடி பிரிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு எப்போ உங்களுக்கு டிக்கெட் தேவைப்பட்டாலும் நீங்கள் இது மூலமாக லாகின் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் வியூ டீட்டெயில் கொடுக்குறேன். இப்போ வியூ டீட்டெயில் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா என்னோடய புக்கிங் அதாவது என்னோடய ரிசர்வேஷன் டிக்கெட் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் வந்துட்டு அதை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா அது பக்கத்துலேயே உங்களுக்கு பிரிண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்டட் டிக்கெட் வந்து கிடச்சிரும். இதை வந்துட்டு நீங்கள் சேஃபாக வச்சு அது மூலமாக நீங்கள் ஈஸியாகவே ட்ராவல் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் இந்த லாகின் ஐடிக்குள்ளே என்ட்ரு ஆகி நீங்கள் வந்துட்டு உங்களோட இ டிக்கெட்டை வந்துட்டு ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு பிரிண்டும் எடுத்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.